ஆண்டவரும் உலக இரட்சகரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். தினம் ஒரு மிஷனரி வரலாறு. இது போன்ற மிஷனரிகளின் வாழ்க்கை சரித்திரங்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய மிஷனரி ஆண்ட்ரூ முர்ரே. இவர் பிறந்தது 9/5/1828, மறைந்தது 18/1/1917. நாடு தென்னாப்பிரிக்கா, தரிசன பூமி தென்னாப்பிரிக்கா. ஆண்ட்ரூ முர்ரே தென்னாப்பிரிக்காவில் பணியாற்றிய ஒரு ஸ்காட்டல் மிஷனரியின் மகன். முர்ரே ஒரு அசைக்க முடியாத கிறிஸ்தவ முறையில் வளர்க்கப்பட்டார். ஆப்பிரிக்காவில் பணியாற்றிய டேவிட் லிவிங்ஸ்டன் மற்றும் பல மற்ற மிஷனரிகள் அவரது வீட்டிற்கு அடிக்கடி வருவார்கள். இளம் வயதிலேயே ஊழியக்காரனாகும்படி விருப்பத்தை கொண்டிருந்தார். ஆனால் அது ஆவிக்குரிய விசுவாசத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட முடிவை விட வேலை வாய்ப்பு சிறந்ததாக இருந்தது என்ற போதிலும் நெதர்லாந்தில் உள்ள யுட்ரெக் பல்கலைக்கழகத்தில் வேதாகம இறையியலில் பயிற்சி பெற்ற போது மனமாற்றம் அடைந்து ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டார். பின்னர் அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்ட அவர், நான் முற்றிலும் கிறிஸ்துவிடம் என்னை சமர்ப்பித்தேன் என்று கூறினார். முர்ரே தனது இறையியல் ஆய்வுகளின் போது ஜோஹன் ப்ளூம் ஹார்ட் ஜெர்மனியில் செய்து கொண்டிருக்கிற ஊழியத்தை பற்றி கேள்விப்பட்டார். ஆகவே ப்ளூம் ஹார்ட்டை சந்திக்க சென்றபோது முர்ரே கர்த்தரின் வல்லமையால் நோயாளிகள் குணப்படுவதையும் அற்புதங்கள் மற்றும் எழுப்புதல் வெளிப்படுவதை கண்டார். அந்த அனுபவம் அவருக்கு மிக ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது. எனவே அத்தகைய ஆவிக்குரிய எழுப்புதல் தனது சொந்த நாட்டிலும் வர வேண்டும் என்று அவர் ஜெபிக்க தொடங்கினார். போதகராக தகுதி பெற்ற பின்னர் 1848 தென்னாப்பிரிக்காவுக்கு திரும்பி வந்து அவர் பல இடங்களுக்கு சென்று ஊழியம் செய்ய தொடங்கினார். குதிரை மீது கிராமங்களுக்கு சென்று தென்னாப்பிரிக்காவின் விவசாயிகளுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். பின்னர் ஆரஞ்சு ரிவர் சோவெட்டினிட்டி என்ற பகுதியில் போதகராக நியமிக்கப்பட்டார். அங்குள்ள மக்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க தொலைதூர இடங்களுக்கு அவர் அயராது பயணம் செய்தார். 1860 அவர் வொர்செஸ்டரின் போதகராக நியமிக்கப்பட்டார். அங்கிருந்து தென்னாப்பிரிக்காவில் உள்ள மக்களை ஆவிக்குரிய எழுப்புதலுக்குள்ளாக வழிநடத்தினார். தங்கள் ஊழியத்தை தொடர முடியாத கிறிஸ்தவ ஆலயங்களை மிஷனரி நிறுவனங்களாக மாற்றினார். அது மட்டுமல்லாமல் அவர் நிறுவிய 3 அமைப்புகளான மினிஸ்டர்ஸ் மிஷனரி யூனியன், தி பைபிள் அண்ட் பிரேயர் யூனியன் மற்றும் லேமான்ஸ் மிஷன் லீக் மூலம் தென்னாப்பிரிக்கா முழுவதையும் சுவிசேஷத்திற்கு நேராக வழிநடத்தினார். முர்ரேயின் அதிகாரமுள்ள பிரசங்கம் உருவாக்க பல மணி நேரம் ஜெபம் அடித்தளமாக இருந்தது. அவர் பிரசங்கிக்காத நேரங்களில் கர்த்தருடைய பிரசனத்தில் நேரத்தை செலவிட மிகவும் வாஞ்சித்தார். 1877 முர்ரே அமெரிக்காவுக்கு சென்று அந்த நாடு முழுவதும் பல கூட்டங்களில் பிரசங்கித்தார். 1879 அவர் நோய்வாய்ப்பட்டு குரலை இழந்தபோது ஊழியத்திற்காக தான் கொண்டிருந்த பாரத்தை அவர் தனது எழுத்துக்கள் மூலம் நிறைவேற்றினார். அவர் எழுதி வெளியிட்ட 240 மேற்பட்ட புத்தகங்கள் மற்றும் துண்டு பிரசுரங்கள் இன்றைக்கும் பலரின் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கின்றன. பிரியமானவர்களே, நீங்கள் கிறிஸ்துவிடம் உங்களை முழுமையாக அர்ப்பணித்து அவரையே சார்ந்து கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவரே, நான் உம்மை சார்ந்து கொண்டிருப்பது நான் எங்கு சென்று ஊழியம் செய்ய உமக்கு சித்தமோ அங்கு என்னை அழைத்து செல்லும். ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதி